அதற்கும் மேலாக கடற்படை, விமானப்படை, போலீசார் என காவற்படைகள் தரித்து நிற்கின்றன. அப்படியிருந்தும் பல்லாயிரம் கிலோக்கள் கேரளா கஞ்சா, அபின் போன்ற போதைப் பொருட்கள் தினமும் கடல் மூலமாக கடத்தி வரப்படுவதாக அறிகின்றோம். அப்படியானால் இவற்றுக்கு யார் காரணம்? எமது மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை முற்றாக சீர்குலைக்க வேண்டும் என்ற முழு நோக்கில் பாடசாலைகளை நோக்கியதாக இப்போதைப் பொருள் விற்பனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று அறிகின்றோம். எத்தனைதான் புறவின் தூண்டுதல்கள் இருப்பினும் எமது மக்கள், எமது இளைஞர் சமுதாயம் இவற்றுக்கு அடிமையாகி ஒரு சில நன்மைகளுக்காக இவ்வாறான இழி செயல்களில் ஈடுபடுவது அவர்களின் தாயை பழிக்கும் செயலுக்கு ஒப்பானதாகும். இதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நீதிபதிகள் இறுக்கமான கட்டளைகளை பிறப்பித்து கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கும் அதே நேரம் அரசியல் தலைவர்கள், சமய பெரியார்கள், ஆசிரியர்கள், கல்விமான்கள், பாடசாலை அதிபர்கள், மேலும் பெற்றோர்கள் என பலரும் இவை பற்றிய மக்கள் விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருப்பது முக்கியம். அதிபர்களே, ஆசிரியர்களே, உங்கள் பாடசாலைகளில் கல்வி பயில்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியரையும் நெருங்கி அவதானியுங்கள். அவர்களின் அன்றாட செயல்களில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பது தென்பட்டால் விரைந்து நடவடிக்கை எடுங்கள். உங்கள் அவதானிப்புகளை பெற்றோர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அதன் மூலம் குறித்த மாணவனை அல்லது மாணவியை அழிவு பாதையில் இருந்து மீட்டெடுத்து விடலாம். இதற்கு எம் உள்ளங்களில் அன்பும் கரிசனையும் அவசியம். மாணவ சமுதாயத்தின் மீது பரிவு அவசியம், வெறுப்பு கூடாது. ஆசிரியர்களின் ஒழுக்க குறைவு பற்றியும் இப்போது வலுவாக பேசப்பட்டு வருகின்றது. பத்திரிகைகளும் அவற்றை ஊதி பெரிதாக்கி விடுகின்றன. இது பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை. 2595 ஆசிரியர்கள் வரையில் யாழ் கல்வி வலயத்தில் கற்பித்தல் கடமைகளில் ஈடுபட்டிருக்கின்ற போது அவர்களில் ஓரிருவர் விடுகின்ற தவறுகள் ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்தையும் இழிவு பாதைக்கு இட்டுச் செல்கின்றது. இந்நிலை ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். எனினும் ஆசிரியர்கள் ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும் என்பது நியதி. தேவையற்ற தனியான வகுப்புகள், விடுமுறையில் தனிப்பட்ட வகுப்புகள் என்பவற்றை தவிர்ப்பது பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் என்பதை மட்டும் ஒரு அறிவுரையாக கூறி ஏனைய விடயங்களை பற்றி அவதானிப்போம். இன்றைய மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளில் காணப்படுகின்ற பாரிய குறைபாடு அவர்களின் கற்றல் முயற்சியானது எதிர்காலம் பற்றிய தீர்க்கமான ஒரு முடிவின்றி காபோதா சாதாரண தரம் சித்தி பெற்றுவிட்டதுடன் காபோதா உயர்தரத்தில் மிகச் சுலபமான 3 பாடங்களை எதிர்வித எதிர்கால சிந்தனை என்று தெரிவு செய்து அதிலும் சித்தி அடைந்து பல்கலைக்கழக பட்ட படிப்பினை முடித்து 25 தொடக்கம் 26 வயதுகளில் 27 வயதுகளில் வெளியேறுகின்ற போதுதான் அவர்களுடைய குறைபாடு வழிபடுகின்றது. அவர்களின் கற்றல் முயற்சிகளில் ஏற்பட்ட பிழைகள் அப்போது தென்படுகின்றன. வேலை தேடுகின்ற போது ஒரு வேலையும் கிடைப்பதில்லை. சுயமாக தொழில் செய்வதற்கும் இக்கற்றல் முறைமை உதவுவதில்லை. இந்நிலையில் பல பட்டதாரிகள், காபோதா உயர்தர சித்தி அடைந்தவர்கள் ஆகியோர் தினமும் எமது அலுவலகத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றார்கள். வெட்கத்தை விட்டு பின்வருமாறு கெஞ்சி கேட்கின்றார்கள், எங்களின் டிகிரி சர்டிபிகேட்டை மறந்துங்கோ சார், அலுவலக பணியாளர்களாக ஏனும் எங்களை சேர்த்து விடுங்கோ என்று அவர்கள் கேட்கின்றார்கள்.